முதல்ல எழுத்து எதுக்காக எழுதினாங்க? ஒரு மனிதன் இன்னும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சொல்லுவதற்காக எழுத்து எழுத வேண்டியதில்லை. ஆனால் ஒரு 5 மைல் அந்த பக்கம், 10 காதம் அந்த பக்கம் இருக்கிறவருக்கு சொல்லணும்னா ஏதாவது எழுதி அனுப்பணும்னாக்க அது எழுத்து மூலமாக தான் எழுதி அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள், வரலாற்று உண்மைகள்னு எல்லாத்தையுமே இந்த எழுத்துகள் மூலமாக தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியும். தமிழ்மொழி பிறந்த உடனே எழுத்துக்களும் பிறந்தது அப்படி என்பது எந்த மொழிக்குமே கிடையாது. ஒரு காலகட்டத்திற்கு பின்னால தான் அந்த மொழியை எழுதுவதற்கான தேவை மனிதனுக்கு ஏற்படுகிறது. இன்னைக்கு தமிழ் மொழியை தமிழ் எழுத்துகள் மூலமா எழுதிட்டு இருக்கோம். ஆனா தமிழ் மொழிக்கான இந்த எழுத்துகள் எங்கிருந்து உருவாயிருக்கும்? இதுதான் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் மிகவும் தொன்மையான எழுத்து, படிக்கக்கூடிய எழுத்து. பார்த்தீங்கன்னா அசோகன் பிராமியிலிருந்து தான் தமிழ் வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கோம். சிவன பிலகோலா என்ற ஊர் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. சமண முனிவர்கள் அங்கே தங்கி தமிழ்நாட்டுக்கு அவங்க வருவதாகவும், அந்த சமண முனிவர்கள் தான் இந்த தமிழகத்துக்கு எழுத்துக்களை தந்ததாகவும் பல அறிஞர்கள் சொல்கிறாங்க. 350 மேற்பட்ட குறியீடுகள் தான் எங்களுக்கு கிடைச்சது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற அந்த வரி வடிவங்களுக்கும் இப்பொழுது இங்கே அந்த நாங்கள் சொல்கிற குறியீடு என்ற வரி வடிவங்களும் ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிந்து வெளியில அதுவும் ஹரப்பா போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய இதே அமைப்பு தான் நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூரில் செய்த அகழாய்வுலையும் கிடைக்கிறது.